ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் அந்த ப்ரீத்தா செல்வராஜ். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, எம்பிஏன் சிஸ்டம் மேனேஜ்மெண்ட் கோர்ஸ் பற்றின ஒரு ஓவர் வியூ தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த ஒரு கோர்ஸ் நம்ம என்ன படிக்க போகிறோம் அண்ட் வந்து இது படித்தா என்ன மாதிரியான ஜாப் ஆப்ஷன்ஸ் கிடைக்கும் அப்படின்ற ஒரு ஓவர் வியூ தான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அங்கே வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, எம்பிஏன் சிஸ்டம் மேனேஜ்மெண்ட் இது ஒரு 2 இயர் போஸ்ட் கிராஜுவேட் கோர்ஸுங்க. இதில் முழுக்க முழுக்க நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, சாஃப்ட்வேர் ரிலேட்டட் சப்ஜெக்ட்ஸ் தான் நமக்கு அதிகமாக வரும். ஸோ டெக்னிக்கல் நாலேஜ் தான் நமக்கு அதிகமாக கொடுப்பாங்க. ஒரு 60% வந்து கம்ப்யூட்டர் டெக்னிக்கல் நாலேஜ் கொடுப்பாங்க, மிச்சம் இருக்க 40% வந்து நமக்கு மேனேஜ்மெண்ட் நாலேஜ் கொடுப்பாங்க. ஓகேவா? ஸோ மெயினாக நம்மளால் ஐடி ஃபார்ம்ஸ்லேயும் ஒர்க் பண்ண முடியும். அண்ட் பிஸ்னஸ்னு எடுத்துக்கிட்டிங்க, ஒரு ஆர்கனைசேஷன்லேயோ ஒரு கம்பெனிஸ் ஒரு இண்டஸ்ட்ரீஸ்லேயோ நீங்கள் போய் பண்ணுறீங்க அப்படின்னா, அந்த பிஸ்னஸோட டேட்டாஸ் டெய்லி டே டு டே லைஃப்பில் அவங்க எவ்வளவோ விஷயம் வந்து ஒரு பிஸ்னஸ்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, இன்றைக்கி இப்போ இந்த ஒரு செகண்ட்லேருந்து அடுத்த ஒரு செகண்டுக்கு அவங்களோட ப்ராடக்ட்டோ அவங்களோட ப்ராஃபிட்டோ லாஸோ எதுவாக இருந்தாலும் சேஞ்ச் ஆக வாய்ப்பு இருக்குது. இந்த மாதிரி அவங்களோட எல்லா ஸ்டேட்டஸையும் அவங்க வந்து நோட் பண்ணி வைக்கிறது, ரெக்கார்ட் பண்ணி வைக்கிறது, ஒரு டேட்டா பேஸ் க்ரியேட் பண்ணி அதில் அவங்க செக்யூர்டாக ஸ்டோர் பண்ணி வைக்கணும். மேபி அவங்களோட ப்ராடக்ட் டீட்டெயில்ஸ் இருக்கலாம், ப்ராடக்டோட சீக்ரெட்ஸ் இருக்கலாம். ஸோ எந்த மாதிரியான விஷயம், இந்த மாதிரியான எல்லா விஷயத்தையும் சேஃப் அண்ட் செக்யூரிட்டியாக அவங்க வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கணும். எப்போ கேட்டாலும் அவங்களால அந்த ஸ்டேட்டஸ் எடுத்து காமிக்கிற அளவுக்கு அவங்க வந்து ஸ்டோர் பண்ணி வைக்கணும். அங்கே வந்து அவங்க டெக்னாலஜிஸ் அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஃபுல் மேனேஜ்மெண்ட்டும் கம்பெனிக்குள்ளே எந்த மாதிரியான ஆக்ஷன்ஸ் நடந்தாலும் அது ஒரு டேட்டாவாக இருக்கும். அந்த ஒரு டேட்டாவை வந்து செக்யூர்டாக ஸ்டோர் பண்ணி வைக்கிற ஏரியாவில் இவங்க வந்து ஒர்க் பண்ணுவாங்க. ஸோ இந்த ஒரு கோர்ஸ் படிக்கும்போதே நமக்கு வந்து பிஸ்னஸ் செக்டர் பற்றின ஒரு நாலேஜ், தெளிவாக ஒரு நாலேஜ் கிடைக்கும். அண்ட் ஐடி சிஸ்டம்க்கு தேவையான ஒரு நாலேஜும் இந்த ஒரு ஸ்டடீஸில் நம்ம வந்து படிக்கலாம். அண்ட் மேனேஜ்மெண்ட் சப்ஜெக்ட்ஸ் எல்லாமே இந்த ஒரு கோர்ஸில் வந்துடும். ஹெச்ஆர், ஃபினான்ஸ் மேனேஜ்மெண்ட், மார்க்கெட்டிங் மேனேஜ்மெண்ட், அக்கௌண்டிங், இந்த மாதிரி மேனேஜ்மெண்ட் ஸ்டடீஸ் வந்துடும். அண்ட் அது போக ஹார்ட்வேர், சாஃப்ட்வேர், டெக்னாலஜி பற்றி நம்ம படிப்போம். அண்ட் கம்யூனிகேஷன் சிஸ்டம் பற்றி படிப்போம், செக்யூரிட்டி சிஸ்டம் பற்றி படிப்போம், அண்ட் வந்து டேட்டா பேஸ் பற்றி படிப்போம். டேட்டா பேஸ்லலாம் நீங்கள் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தீங்க அப்படின்னா நிச்சயமாக வேறு லெவலில் நம்மளால் போய் ஒர்க் பண்ண முடியும். அண்ட் வந்து நெட்ஒர்க்கிங் பற்றி படிப்பீங்க. நெட்ஒர்க் அதாவது இந்த ஒரு இன்டர்நேஷ்னல் பிஸ்னஸ்னால் நம்ம டைரெக்டாக கம்யூனிகேட் பண்ணுவோம் இல்லையா, பட் இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா த்ரூ ஆன்லைன் மூலியமாகவே இங்கேருந்து இன்னொரு நாட்டுக்கு கம்யூனிகேட் பண்ணி நம்ம ப்ராடக்டை மார்க்கெட்டிங் பண்ணுற அளவுக்கு ஒரு நல்ல ஒரு ஸ்கில்ஸ் இவங்களுக்கு இருக்கும். ஓகேவா? அண்ட் நீங்கள் ஒரு சாஃப்ட்வேர் இல்லை ஐடி இன்ஜினியர், இந்த கம்ப்யூட்டர் ரிலேட்டட் ஸ்டூடெண்ட்டாக இருக்கீங்க அப்படின்னா தாராளமாக இந்த ஒரு கோர்ஸ் எடுத்து படிங்க. ஏன்னா உங்களுக்கு டெக்னாலஜி நாலேஜ் அந்த பேஸ்லேருந்து ஸ்ட்ராங்காக இருக்கீங்கன்னா எம்பிஏல இந்த ஒரு கோர்ஸ் படிக்கிறப்ப உங்களுக்கு வந்து இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காகிடுவீங்க. அது போக மேனேஜ்மெண்ட் ஸ்டடீஸும் படிக்கிறப்ப ரெண்டும் வந்து ஈக்குவலாக பேலன்ஸ் ஆகிறதுனால சூப்பராக நம்மளால் ஒரு ஹை லெவலுக்கு போக முடியும். ஓகேவா? அண்ட் இந்த ஒரு கோர்ஸை பொறுத்தவரையும் ஐடி தேவையான நாலேஜ் நம்ம நல்லா டெவலப் பண்ணிக்கலாம். அண்ட் அது போக குளோபல் பிஸ்னஸ் மார்க்கெட்டிங் பற்றின ஒரு டெப்த்தான அண்டர்ஸ்டாண்டிங்கும் இதில் வந்து கிடச்சிரும். அண்ட் முக்கியமான விஷயம் என்னென்னா, இந்த ஒரு ஸ்டடீஸில் எம்ஐஎஸ் அப்படின்ற ஒரு விஷயத்தை நம்ம பற்றி படிப்போம். எம்ஐஎஸ்னால் ஒன்றும் இல்லை, மேனேஜ்மெண்ட் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம். இது வந்து பிஸ்னஸ் வேர்ல்டுக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு சப்ஜெக்ட்டுங்க. நான் ஒரு பிஸ்னஸ் ஒரு ஆர்கனைசேஷன் எடுத்துக்கிட்டிங்கன்னா அவங்க ஆரம்பித்த நாள்லேருந்து இப்போ அட் ப்ரெசண்ட்டில் இருக்க இன்றைக்கி தேதி வரையும் இருக்க ஃபுல் டேட்டாவையும் அனலைஸ் பண்ணி அதை ஒரு புக்லெட் மாதிரியோ ஒரு ரிப்போர்ட் மாதிரியோ வந்து விசுவலைசேஷன் மாதிரி எப்படி இருக்குன்னா ஒரு கிராஃபாவோ இமேஜாவோ சார்ட்டாவோ அதை பார்த்தோன்னே ஓகே நம்ம பாஸ்டில் இந்த லெவலில் இருந்திருக்கோம், இப்போ நம்ம இந்த லெவலுக்கு ஹையாக இருக்கோம், அண்ட் வந்து நம்ம ப்ராடக்ட் வந்து கஸ்டமர் இவ்வளோ அட்ராக்ட் பண்ணியிருக்கு, இந்த ஏதோ ஒரு விஷயத்தை இம்ப்ரூவ் பண்ணனால இன்னும் கொஞ்சம் அவங்களை அட்ராக்ட் பண்ணியிருக்குங்கிற ஒரு விஷயத்தை வந்து ஒரு விசுவலைசேஷன் மூலமா ஒரு இமேஜோ சார்ட்டோ கிராஃபோ எதுவாக வேணால் இருக்கலாம். ஸோ அந்த மாதிரி போட்டு காமிக்கிறப்ப நம்ம வந்து போய் ரிப்போர்ட்ஸ்லாம் எடுத்து திருப்பி திருப்பி படித்து அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும் அவசியம் இல்லை. ஜஸ்ட் நம்ம அந்த இமேஜையோ பிக்சரையோ பார்த்தாவே, அந்த கிராஃப்ஸை பார்த்தாவே நம்மளால் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும் இல்லையா. ஸோ அந்த ஒரு விஷயம், அந்த ஒரு ஸ்கில் நம்மக்கிட்ட இருந்துச்சு அப்படின்னா நம்ம எந்த கம்பெனியில் வேணாலும் நம்மளால் போய் ஒர்க் பண்ண முடியும். அவங்களோட ஸ்டேட்டஸை ஒரு கிராஃபாவோ சார்ட்டாவோ போட்டு நம்ம வந்து அவங்களுக்கு காமிக்கிறோம். ஓகேவா? ஸோ அது இருக்கனால நிச்சயமாக நமக்கு நிறைய கம்பெனிஸில் ஜாப் கிடைக்க சான்சஸ் இருக்குது. ஓகேவா? அண்ட் இந்த ஒரு கோர்ஸ்க்கான எலிஜிபிலிட்டி என்னென்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து கண்டிப்பாக கம்ப்யூட்டர் பேக்ரவுண்ட் இருக்கணும். ஓகே, பிசிஏ, பிஎஸ்சி, சிஎஸ், இன்ஜினியரிங், பிடெக்கில் ஏதாவது ஒரு கோர்ஸ் இல்லைன்னா இல்லைன்னா பிஎஸ்சி ஐடி இந்த மாதிரியான கோர்ஸ் நீங்கள் முடிச்சிருக்கணும். வித் 50%ங்கிறது ஒரு நல்ல ஸ்கோராக இருக்கும். ஸோ அதை மெயின்டைன் பண்ணிக்கோங்க. ஓகேவா? அண்ட் கண்டிப்பாக வந்து என்ட்ரன்ஸ் எம்பிஏன்னு எடுத்துக்கிட்டிங்கனாவே என்ட்ரன்ஸ் இருக்கும். என்ட்ரன்ஸ் நேஷனல் லெவல்லையும் எழுதலாம், இல்லை நீங்கள் ஸ்டேட் லெவல்லையும் எழுதலாம். நேஷனல் லெவலில் பார்த்தீங்கன்னா கேட்டு, மேத்து, சிமேட், ஜிமேட், எக்ஸாட்டு
இதெல்லாம் இருக்குது. ஸ்டேட் லெவலில் தமிழ்நாட்டுக்குள்ளே என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா டான்செட் எக்ஸாம் நடக்குது. ஸோ நீங்கள் எந்த ஒரு எக்ஸாம் வேணால் எழுதலாம். ஸோ நீங்கள் எந்த காலேஜ் சூஸ் பண்ணியிருக்கீங்களோ அங்கே என்ன என்ட்ரன்ஸ் எக்ஸாம் அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க அப்படின்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதுங்க, அது பெட்டராக இருக்கும். அண்ட் வந்து இல்லை நான் ப்ரைவேட் காலேஜ் தான் போகிறேன் அப்படின்னு தாராளமாக நீங்கள் வந்து டைரக்ட் அட்மிஷனில் கூட போகலாம். இப்போ எந்த மாதிரியான ஜாப் ஏரியாவில் ஒர்க் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வேறு ஆர்கனைசேஷன் எடுத்துக்கலாம். ஸோ அது ப்ரொடக்டிவிட்டி ஏரியா ஒரு ஃப்ளோவில் போய்கிட்டே இருக்குது. நம்ம ஒரு சின்னதாக ஏதாவது ஒரு பிளான் சொல்லி அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணோம் அப்படின்னா அது சக்ஸஸ் ஆகிறதுக்கான ஒரு இம்ப்ளிமெண்டேஷன் பிளானை நம்ம கொடுக்கலாம். அந்த ஒரு ஏரியா அந்த மாதிரியான ஒரு ஜாப் ஒரு பொசிஷனில் நம்ம ஒர்க் பண்ண முடியும். அடுத்து வந்து ப்ராஜெக்ட் ஏரியா இருக்கு இல்லையா, ஒரு மேனேஜராக நம்மளால் போக முடியும், இல்லைனா அந்த ப்ராஜெக்ட்டுக்குள்ளேயே ஒரு ஸ்டாஃபாக நம்மளால் போக முடியும். அண்ட் வந்து ஆன்லைன் நெட்ஒர்க் வச்சே நம்ம கம்பெனிஸில் எவ்வளோ டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் இருக்காங்க. ஒரு ப்ராடக்ட் தயாரித்து கம்பெனியிலேருந்து வெளியே போச்சுன்னா அந்த ப்ராடக்ட்டை வாங்கி கஸ்டமர் கையில் யார் கொடுக்குறாங்களோ அவங்க தானே டிஸ்ட்ரிபியூட்டர். ஸோ அந்த டிஸ்ட்ரிபியூட்டர்லாம் வந்து நெட்ஒர்க் மூலமாகவே கம்யூனிகேட் பண்ணிக்கிற ஒரு பொசிஷனில் இருக்கலாம். உங்களுக்கு டெக்னிக்கல் நாலேஜ் இருக்குது அப்படின்னா, அதாவது கம்ப்யூட்டராக டெக்னிக்கல் நாலேஜ் இருக்குது அப்படின்னா, நீங்கள் வந்து ஐடி ஃபார்ம்ஸ்க்கு தாராளமாக போகலாம். இல்லை நீங்களாக ஒரு ப்ராஜெக்ட் எடுத்து பண்ணலாம். அடுத்து சிஸ்டம் அனலிஸ்ட், சிஸ்டம் எக்ஸ்போர்ட்டு, எக்ஸிக்யூட்டிவ் இந்த மாதிரி நீங்கள் வந்து ஒரு ஃபார்ம்ஸில் போய் ஒர்க் பண்ணலாம். இல்லை எனக்கு டேட்டாபேஸ் நாலேஜ் இன்டெப்த்தாக இருக்குது அப்படின்னா, ஒரு ஆர்கனைசேஷனில் போய் அவங்களோட இம்பார்ட்டண்ட் டேட்டா ஆர் சீக்ரெட் டேட்டாஸை நீங்கள் வந்து செக்யூர்டாக அப்டேட் பண்ணி வைக்கிறது, இல்லை அந்த சிஸ்டமில் ஏதாச்சும் இஷ்யூ இருந்துச்சுன்னா அதை கிளியர் பண்ணிவிட்டு அந்த டேட்டாவை சேஃபாக வைக்கிறது, இந்த மாதிரியான இடத்துல தான் நம்ம வந்து ஒர்க் பண்ணும். ஓகேவா? அண்ட் நிச்சயமாக இந்த ஒரு கோர்ஸை வந்து ப்ராக்டிக்கலும் இருக்கும், தியரியும் இருக்கும், ப்ராஜெக்ட் ஒர்க்கும் இருக்கும். அண்ட் நிறைய ஆர்கனைசேஷன், இண்டஸ்ட்ரீஸ், ஃபர்ம்ஸ் இந்த மாதிரி இடத்துல நம்ம தாராளமாக வந்து வேலை தேடலாம். அது வந்து ரொம்ப டிமாண்ட் இருக்க ஒரு கோர்ஸ் இது. ஏன்னா இப்போ ரீசெண்டாக வந்த ஒரு கோர்ஸ் தாங்க இந்த ஒரு கோர்ஸ். அதனால் நிறைய பேருக்கு இது வந்து, அதுவும் வந்து இந்த எம்ஐஎஸ் இருக்கு இல்லையா, மேனேஜ்மெண்ட் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம் சப்ஜெக்ட்டுக்காகவே நிச்சயமாக வேலை கிடச்சிரும். ஓகேவா? அண்ட் நீங்கள் வந்து ஆவரேஜ் சேலரி வந்து ஒரு 3 to 5 lakhs நீங்கள் வந்து வருஷத்துக்கு எதிர்பார்க்கலாம். நீங்கள் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் ஆகிட்டீங்கன்னா இன்னும் அதிகமாகவே நீங்கள் வந்து எதிர்பார்க்கலாம். ஓகேவா? அண்ட் தேடணுங்க, நிச்சயமாக வேலைங்கிற ஒரு விஷயத்தை தேடணும். படிச்சுச்ச உடனேயுமே நீங்கள் அப்ளை பண்ண ஆரம்பிச்சுருங்க ஜாப்ஸுக்கெலாம். நிறையா ப்ரைவேட் கம்பெனிஸ்லாம் வந்து என்ட்ரன்ஸ் எக்ஸாம்லாம் வைக்கிறாங்க. அதெல்லாம் என்ன எக்ஸாம், என்னென்ன கம்பெனிஸ் எந்த மாதிரி வேலைக்கு ஆள் எடுக்கிறாங்கலாம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க இந்த ஒரு கோர்ஸ் படிக்கிறப்பவே. அப்போ நீங்கள் இந்த கோர்ஸ் படித்து முடிச்சோடனே ஒரு வேலை என்ட்ரன்ஸ் எக்ஸாம் இருந்தால் அதை நீங்கள் கிளியர் பண்ணி அப்படியே கம்பெனிக்குள்ளே போகிற மாதிரி. அண்ட் வந்து என்ட்ரன்ஸ் எக்ஸாம் இருக்கும், அண்ட் அடுத்த ப்ராசஸ் வந்து டேரக்ட் இன்டர்வியூ, அப்படி இல்லைன்னா குரூப் டிஸ்கஷன், அதுக்கடுத்து டேரக்ட் இன்டர்வியூ இருக்கும். இது எல்லாத்துக்குமே நீங்கள் ரெடியாக இருங்க. ஜஸ்ட் நீங்கள் வந்து யூஜி முடித்தேன் பிஜி முடித்தேன்னு இல்லாமல் இந்த மாதிரி என்ட்ரன்ஸ் எக்ஸாமுக்கும் ப்ரிப்பேர் பண்ணுங்கள். அது போக இன்டர்வியூலாம் வந்து தைரியமாக போல்டாக எப்படி பேசணும், அண்ட் உங்களோட ஆட்டிடியூட்லாம் அதில் ரொம்ப இம்பார்ட்டன்ட்ங்க. ஸோ அதெல்லாம் நீங்கள் வந்து இப்போ இருந்தே கொஞ்சம் லேர்ன் பண்ணிக்கோங்க. முடிஞ்ச அளவுக்கு ஒரு இங்கிலீஷ் நாலேஜை வளர்த்திக்கோங்க. என்னோட எல்லா வீடியோவிலும் நான் இதை தான் சொல்லுவேன், கண்டிப்பாக இங்கிலீஷ் நாலேஜ் அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் அப்படியே ஃப்ளூவண்ட்டாக பேசலைனாலும் ஒரு ஃப்ளோவாக மெதுவாக தெளிவாக பேசுகிற அளவுக்கு உங்களை நீங்கள் டெவலப் பண்ணிக்கோங்க. அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். நீங்கள் வந்து இன்டர்வியூ அந்த மாதிரி இண்டஸ்ட்ரீஸ் கம்பெனிஸ்க்குன்னு போய் ஒரு நல்ல ஒரு வேலையில் இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நிச்சயமாக இந்த ஒரு கம்யூனிகேஷன் நாலேஜை வந்து வளர்த்திக்கோங்க, அவ்வளோதான். ஓகே? அந்த வீடியோ அவ்வளோதான். நிச்சயமாக ஒரு நல்ல இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு கிடச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அண்ட் வேறு ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க, நான் ரிப்ளை பண்ணுறேன். ஓகேவா? அண்ட் இந்த வீடியோ அவ்வளோதான். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டேக் கேர். பை பாய்.